ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது, பொதுச்செயலாளர் பதவி வகித்த ஜெயலலிதா மறைவுக்கு பின் 2017 செப்டம்பர் மாதம் பொதுக்குழுவை கூட்டி பன்னீர்செல்வம் பழனிசாமி இருவரும் தன்னிச்சையாக விதிகளின் திருத்தம் செய்தனர். தேர்தல் நடத்தாமலேயே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்துக் கொண்டார்கள். இந்த பதவிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. முறையான தேர்தலின்றி பொதுச்செயலாளருக்காக அதிகாரங்களை பறிக்க பன்னீர்செல்வம் பழனிசாமி ஆகியோர் முயற்சிக்கின்றார்கள். எனவே ஓபிஎஸ் இபிஎஸ் நடத்திய இந்த தேர்தல் அறிவிப்பு செல்லாது என்று உத்தரவிட வேண்டும். வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு புதிதாக அறிவிப்பு வெளியிட்டு ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதியை நியமித்து தேர்தலை நடத்த வேண்டும். இவ்வாறு மனுவில் கே சி பழனிசாமி அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன் விசாரணைக்கு வந்தது. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்த விசாரணையை தள்ளி வைத்தார். இதையடுத்து வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. தேர்தல் முடிந்துவிட்டால் வழக்கை தொடர்ந்து நடத்துவது பற்றி நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தியாகேஸ்வரன் வழக்கை தொடர்ந்து நடத்துவதாக தெரிவித்தார். தேர்தலை எதிர்த்து வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்திருப்பதாக மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணர் அரவிந்த் பாண்டியன் தெரிவித்திருந்தார். இதையடுத்து விசாரணை பிப்ரவரி 8 நீதிபதி அப்துல் குத்தூஸ் அவர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள். நீதிபதியின் இந்த அறிவிப்பானது அதிமுகவினர் இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அதிமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து எடப்பாடியின் தலைமையை விரும்பாமல் எதிர்கருத்து தொடர்ந்து கூறி வரும் நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் இந்த அறிவிப்பு எடப்பாடியின் பதவிக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக எடப்பாடி தற்போது பெரும் குழப்பத்திலும் மன உளைச்சலிலும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.